ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். சுப செய்திகள் வரும். பக்கீர் தயாள குணம் உள்ளவர், உன்னை காப்பாற்றுவார். வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள், அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள். அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள். நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள், அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ. நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும். எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும். அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும். அது உன்னை சூழும் போது அதை நீ உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை விட அதை நீ நேர்மறையாய் மாற்ற முயற்சி செய். அதற்கு என் துணை எப்போதும் உண்டு. எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டுமென்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டுமென்று நினைக்காதே. அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று. நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும். ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்றது நான் என்ற உன் சாய்தேவாவை குறிக்கும். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற சாய்தேவாய் இருக்கிறேன். நீ என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஸ்ரீ சாயிபாபா அன்பே வடிவானவர். மனித இனம் மட்டும் அல்லாது பிராணிகளிடத்திலும் பாபா மிக்க அன்பு காட்டினார். உவமை இல்லாத அன்பு தாயின் அன்பு, தாயின் பரிவு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் குழந்தையின் மீது ஒரு தாய் காட்டும் அன்புக்கு இணை எதுவும் இல்லை. இந்த தாய் அன்பு மிருகங்களிடத்திலும் காணலாம். ஆகவேதான் இந்த நாமாவில் வத்சலாய என்ற சொல் பொருத்தமானதாகிறது. வத்சலா என்பது தாய் அன்பு. 1935 ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயி பாபாவுடன் நேரிடை நெருக்க தொடர்பு கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து பாபாவை பற்றிய விஷயங்கள், அவர்கள் அனுபவங்கள் ஆகியவற்றை எழுதி வாங்கினார். அப்படி அவர் சந்தித்த பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர் பாபாவுடன் 10 ஆண்டு காலம் நெருக்கமாக பழகி அவருடைய செல்ல பிள்ளையாக கருதப்பட்ட ஜஸ்டிஸ் ரேகே அவர்கள். சுவாமிஜி ரேகையை சந்தித்து பாபாவை பற்றி கூறும்படி கேட்டபோது அவர், நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு குழந்தையிடம் அதனுடைய அம்மாவை பற்றி பேசு என்றால் அதனால் என்ன கூற முடியும் என பதிலளித்தார். தாயின் அன்பை சொற்களால் விவரிக்க முடியாது. சுவாமிஜி அவர்கள் ரேகேயின் பக்தி அன்பு கண்டு வியந்து அவருடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டு பல விவரங்களை சேகரித்தார். உலகில் உள்ள மனிதகுலம் உட்பட எல்லா உயிரினங்களுமே இயங்குவதாக காணப்படுகிறது. ஆனால் அவை யாவுமே ஒரு சக்தியால் இயக்கப்படுகின்றன. எல்லா உயிரினங்களிலும் அந்தர்யாமியாக விளங்கும் பரம்பொருளே
மாயை எனும் சக்தியை கொண்டு அவற்றை இயங்க வைக்கிறது. அவன் இன்றிவும் அசையாது என்ற முதுமொழி இதையே எடுத்து காட்டுகிறது. ஸ்ரீ சாயி பாபா எப்போதுமே தாம் உடல் அல்ல, ஆதி அந்தமிலா பரம்பொருளே என்ற அனுபவத்துடனேயே இருந்தமையால் பரம்பொருளைப் போலவே அவரும் எங்கும் நிறைந்தவர் ஆகிறார். ஆகவேதான் அவரால் எங்கெங்கோ உள்ள எந்த ஒருவருடைய மன ஓட்டம் செயல் பற்றி அறிய முடிந்தது. மூர்த்தி பூஜை செய், மனதை ஒருமைப்படுத்தி ஒரு நிலையில் கொண்டு வர கடவுளின் விக்கிரகங்களையும் திருவுருவ படங்களையும் பூஜை செய். அவை வெறும் விக்கிரகங்கள் படங்கள்தானே என எண்ணி ஒதுக்கிவிடாதே. அவையும் பரமேஸ்வரன் தான் என்று உணர்க. ஆழ்ந்த பக்தியுடன் ஒரு விக்கிரகத்தை பூஜிக்கும் போது மனோலயம் ஏற்படுகிறது. இந்த லயம் ஏற்படாமல் மனம் கட்டுக்குள் வராது என்று சாயி கூறுகிறார். யாருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள். சாயி சாயி என்று எந்த நேரமும் என்னை மனத்தில் நினைத்தீர்களே ஆனால் நான் என்னுடைய அருளால் உங்களுக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன். ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உங்களை காப்பாற்றுவேன். காலத்தால் அழியாது நின் கருணை, வாழ்வின் கோலங்கள் மாற்றும் நின் கருணை, கோபம் தவிர்ப்பது நின் கருணை, வேகம் கொடுப்பது நின் கருணை, வெற்றி தருவது நின் கருணை, சீலங்கள் தருவது நின் கருணை, சிந்தை குளிர்விப்பது நின் கருணை, கீர்த்தி தருவது நின் கருணை, முக்தி தருவது நின் கருணை, பக்தி தருவது நின் கருணை, பரவசம் தருமே நின் கருணை, அறவழி காட்டுமே நின் கருணை, அற்புதம் செய்யுமே நின் கருணை, வேற்றுமை தவிர்க்குமே நின் கருணை, உறவுகள் தரும் நின் கவிதை, அன்பு தரும் நின் கருணை, அடக்கம் தரும் நின் கவிதை, பண்பு தரும் நின் கவிதை, பிறவாமை தரும் நின் கருணை, என்னை முழுமையாக்கிய நின் கருணை, உன்னையும் மனிதனாக்கும் அவன் கருணை, சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.